வணக்கம் அன்பர்களே, தமிழ் புனல் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம வாழ்க்கையில் நமக்கு சந்தோஷம் வரும்போது கடவுளை தேடி போகிறோமோ இல்லையோ, ஒரு கஷ்டம்னா ஓடி போயிடுவோம். அந்த கஷ்டங்களை நாம் அனுபவிக்கும்போது நமக்கு மட்டும்தான் அந்த கஷ்டம் வரா மாதிரியும், ஊரில் இருக்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்க மாதிரியும் ஒரு எண்ணம் நமக்கு வரும். அதோடு நான் என்ன பண்ணேன், நான் என்ன பாவம் பண்ணேன், எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வருது, நான் மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படுறேன் அப்படின்னு புலம்புற விஷயம்லாம் ஒன்று இருக்கும் இல்லையா. ஆனால் அந்த மாதிரி புலம்புறதுக்கும் செய்யறதுக்கும் நமக்கு உரிமையே இல்லை. அது அனைத்துமே நம் பச்சை புடவைக்காரியின் அருளால் நமக்கு கிடைக்கிற நன்மைன்னு நம்ம மனசால் நினச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கை சொர்க்கமாக மாறுங்க. வாங்க இந்த பகுதியை பார்க்கலாம். இன்று கோவிலுக்கு போவதா வேண்டாமா என்று மனதிற்குள் பெரிய பட்டிமன்றமே நடந்தது. கடந்த 4 நாட்களில் தான் எத்தனை அழைப்புகள், எத்தனை மின்னஞ்சல்கள். இந்த தொடரை படித்த பலரும் தங்கள் வேதனையை கொட்டியிருந்தார்கள். 33 வயதாகியும் திருமணமாகவில்லை என்று ஒரு பெண் வேதனைப்பட்டாள். 50 வயதாகும் தன் கணவனுக்கு முற்றிய நிலையில் புற்றுநோய் என்று ஒரு பெண்மணி எழுதியிருந்தார். தன் மகனின் திருமணத்தில் விவகாரம் முற்றி விவாகரத்தில் சென்றுள்ளது என்று ஒருவருக்கு வருத்தம். பச்சை புடவைக்காரி ஏன் இப்படி கல்மனதுக்காரியாக இருக்கிறாள், வாழ்க்கையில் ஏன் இத்தனை துன்பங்கள். யோசித்தபடியே கோவிலுக்கு போக ஆட்டோ தேடினேன், ஒன்றும் கிடைக்கவில்லை. அவ்வளவு தூரம் நடந்து செல்லவும் மனமில்லை. மழை தூர தொடங்கியிருந்தது. வீட்டுக்கு திரும்பலாம் என்று நினைத்த போது ஒரு ஆட்டோ படுவேகமாக வந்து என் அருகில் நின்றது. மீனாட்சி கோவிலுக்கு போகணும்ப்பா. அப்பா இல்லை, அம்மா. பெண் ஆட்டோ ஓட்டுநர். வழக்கமான வாடகையை தான் கேட்டாள். ஆட்டோவில் அமர்ந்தேன். சீறி கொண்டு கிளம்பியது ஆட்டோ. தப்பான வழியில் போகிறீங்கம்மா, கோவிலுக்கு இது வழி இல்லை என்றேன். கோவிலுக்கு போகிறதா யார் சொன்னாங்க உனக்கு? அப்புறம் பச்சை புடவைக்காரி கல்மனதுக்காரி என்று நீயும் முடிவு பண்ணிவிட்டாயல்லவா தாயே. நீங்களா? நான் போட்ட காட்டு கூச்சலில் ஆட்டோ நின்றது. ஆள் நடமாட்டமில்லாத இடம். நான் சுற்றி ஓடி வந்து அவனை வணங்கி அவள் காலடியில் அமர்ந்து கொண்டேன். சில விஷயங்களை சொல்லி புரிய வைக்க முடியாது, செயல்முறை விளக்கம்தான் சரிபடும். கண்ணை மூடிக்கும் செய்தேன். வேறு உலகத்தில் நுழைந்தேன். வீட்டின் அழைப்பு மணி அடித்த போது 9 மணி இருக்கும். இந்த நேரத்தில் யார் என்று எரிச்சலுடன் கதவை திறந்தேன். குமார், இளம் எழுத்தாளன். இவன் ஏன் இப்போது? கதவை திறந்தவுடன் படார் என்று என் காலில் விழுந்து விட்டான். அவனை சமாதானப்படுத்தி தூக்கி நிறுத்துவதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது. சார், என் கதை ஒரு பெரிய வார பத்திரிகையில் வந்தே ஆகணும். நானும் எவ்வளவோ எழுதி பார்த்துட்டேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. நான் எழுதின 2 கதையை கொண்டு வந்திருக்கேன், அதை கொஞ்சம் படித்து பார்த்து திருத்தி கொடுத்தீங்கன்னா. உங்ககிட்ட எத்தனை தரம் சொல்லியிருக்கேன் நான் இந்த வேலையெல்லாம் பண்ணுறதில்லைன்னு. என் புஸ்தகத்தை எழுதுறதுக்கு எனக்கு நேரம் இல்லையா? இதில் இன்னொருத்தருக்கு. நான் பேசி முடிப்பதற்குள் என் காலில் மீண்டும் விழுந்தான் குமார். சார், இந்த கதையில் ஒன்று பெரிய வார இதழில் வந்துருச்சுன்னா போதும், யாமினி உடனே என் காதலை ஏற்றுக்குவா சார். நீங்கள் எவ்வளோ காதல் கதை எழுதியிருப்பீங்க சார், ஆனால் இப்போ தான் சார் ஒரு நிஜமான காதல் கதையை சுபமாக முடித்து வைக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீங்கள் என்ன கேட்டாலும் தரேன் சார், எப்படியாவது இந்த பண்ணி கொடுங்க சார். மனம் இலகினேன். என் நிபந்தனைகளை சொன்னேன். எந்த காரணம் கொண்டும் என் பெயர் வெளியே வரக்கூடாது. கதையை எப்படி வேண்டுமானாலும் மாற்றியமைக்க எனக்கு உரிமை தர வேண்டும். 2ல் 1ஐயாவது தேய்ச்ச முடியுமா என்று பார்க்கிறேன். இல்லாவிட்டால் நானே 2ஐயும் கிழித்து எரிந்து விடுவேன். ஒத்துக்கொண்டான் குமார். ஒரு கத்தை அச்சடித்த தாட்களை கையில் திணித்துவிட்டு போய்விட்டான். 2 நாள் கழித்து குமார் எழுதிய கதைகளை படிக்க உட்கார்ந்தேன். 2ல் சிறிய கதையை முதலில் படித்து பார்த்தேன். ஆங்காங்கே திருத்தங்கள் செய்தேன். சில வரிகளை சிகப்பு மையினால் தீர்க்கமாக அடித்தேன். சில பகுதிகளை மாற்றி எழுதி பார்த்தேன். சில பகுதிகளை பச்சை மையில் எழுதி சேர்த்தேன். பல எழுத்து பிழைகளை திருத்தினேன். எல்லாம் முடிந்த பின் பார்த்தேன், ஒரே கிறுக்கலாக இருந்தது. மிகவும் சிரமப்பட்டு படித்து பார்த்தேன். அப்படியும் கதை தேரவில்லை. இந்த கதையை சத்தியமாக எந்த பத்திரிகைகளையும் பிரசுரிக்க மாட்டார்கள். இப்படியெல்லாம் கதை எழுதவில்லை என்று யார் எழுதார்கள்? அந்த கதையை சுக்குநூறாக கிழித்து போட்டேன். குமாரிடம் ஜெராக்ஸ் பிரதி இருக்கும், அதை வைத்து கொண்டு வேறு மாதிரி மாற்றி எழுத சொல்லலாம். அடுத்த கதையை எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். கதையில் கரு நன்றாக இருந்தது என்னவோ உண்மைதான். ஒரு இளம் பெண்ணின் மோசமான காதல் தோல்வியை விவரிக்கும் கதை. ராஜகுமாரன் போல் அழகாக இருந்த ஒரு பணக்கார இளைஞனை காதலித்து அதில் தோற்று ஒரு சாதாரண தொழிலாளியை மணந்து கொண்டு சாதாரணமாக வாழும் ஒரு பெண்ணின் மனதில் இருக்கும் கனவுகளையும் ஆற்றாமையையும் விவரிக்கும் கதை. நடை சரியாக இல்லை, பல இடங்களில் மாற்ற வேண்டியிருந்தது. பல வரிகளை சிவப்பு மையினால் அழித்து விட்டேன். கதையின் நடுவில் கதாநாயகி கனவு காணும்போது
தணிக்கை விதிகளை மீறியிருந்தான் குமார். என்னதான் கனவாக இருந்தாலும் முகத்தை சுளிக்க வைக்கும் ஆபாசம் இருந்தால் எந்த பத்திரிகைக்காரனும் தொடமாட்டான். நடுவே ஒரு முழு பக்கத்துக்கு அந்த ஆபாச வர்ணனை தான். அதை கதையிலிருந்து உருவி கிழித்து போட்டுவிட்டேன். மீதமுள்ள பகுதிகளை திருத்தி மெருகூட்டினேன். கதை ஓரளவு திருப்தியாக இருந்தது. குமாரிடம் ஃபோன் பண்ணி சொன்னேன். மறுபடியும் காலில் விழுந்து வணங்கிவிட்டு அதை வாங்கி கொண்டு சென்றான். இது நடந்து 2 மாதங்கள் கழித்து குமாரும் ஒரு அழகான இளம் பெண்ணும் வீட்டுக்கு வந்திருந்தார்கள். குமாரின் கையில் ஒரு பிரபல வாரப்பத்திரிகை இருந்தது. உங்களால் தான் சார் என் கதையில் பத்திரிகையில் போட்டாங்க. எனக்கு இந்த அழகு தேவதையும் கிடைச்சா. கிழக்க பார்த்து நில்லுங்க சார், கும்பிட்டுக்கிறோம். என் முகத்தில் சிலீர் என்று எதுவோ பட்டது. மாய உலகத்தில் சஞ்சரித்தது போதும், நிகழ்காலத்திற்கு எழுந்து வா என்றால் பச்சை புடவைக்காரி ஆட்டோ ஓட்டுநர் வடிவில். நடந்தது கனவா? இதன் மூலம் என்னிடம் இன்று என்ன சொல்லப் போகிறாள்? உன்னை மாதிரி ஈவிரக்கம் இல்லாதவனை நான் பார்த்ததே இல்லையப்பா. என் கோவில் இருக்கும் கற்களை விட உன்னிதயம் இன்னும் கல், பல மடங்கு கடினமாக இருக்கிறது. என்ன சொல்கிறீர்கள் தாயே? ஏதாவது தப்பு செய்துவிட்டேனா? சில நேரங்களில் கடுமையை காட்டுவது தப்பாகாது. இந்த மரமடைக்கு புரியலம்மா. என்ன கல்நெஞ்சிக்காரின்னு திட்டினியே, நீ என்னவா? குமார் கொண்டு வந்த கதைகளை நீ எப்படி திருத்தினாய் நினைவில் இருக்கிறதா? ஒரு கதைகளில் பல வரிகளை அடித்தாய், பல வரிகளை சேர்த்தாய், பல வரிகளை மாற்றினாய். இறுதியில் எதுவுமே சரிபடாது என்று அந்த கதையையே கிழித்து எறிந்தாய். அந்த கதையை ஒரு மனிதனாக கற்பனை செய்து கொள். நீ என்ன செய்தாய்? முதலில் அவனின் ஒரு பகுதியை அழித்தாய். வரிகளை அடித்ததை சொல்கிறேன். சில வரிகளை சேர்த்து அவன் மேலிருந்த பாரத்தை கூட்டினாய். சில வரிகளை மாற்றி அமைத்தாய். மதுரையில் வேலையை பார்த்து கொண்டிருந்தவனை டெல்லிக்கு மாற்றினாய். கடைசியில் அவன் தேரமாட்டான் என்று தீர்மானித்து அவனை ஒரே அடியாய் கொன்று போட்டாய். அடுத்த கதையும் உன்னிடம் படாத பாடுபட்டது. ஒரு பக்கத்தையே அழித்தாய், பல வரிகளை அழித்தாய், வரிகளை கூட்டி பாரத்தை அதிகரித்தாய், மாற்றினாய், கூட்டினாய், கழித்தாய், சித்திரவதை செய்தாய். தாயே, அப்படியெல்லாம் செய்யாவிட்டால் அந்த கதையை பிரசுரிக்க மாட்டார்கள். அந்த கதை அரங்கேற வேண்டுமென்றால் அதையெல்லாம் செய்தே ஆக வேண்டும் அம்மா. அதுதான் ஐயா என் தொழில். நீ 2 கதைகளை வைத்து கொண்டு இந்த கூத்தடிக்கிறாயே, என் நிலைமையை கொஞ்சம் யோசித்து பார்த்தாயா? நான் 4000 கோடி கதைகளை அரங்கேற்றியாக வேண்டும். ஒரு கதையில் ஒரு பக்கமே சரியில்லை என்று அதை கதையிலிருந்து நீக்கினாய். அதுபோல் யாருக்காவது கணவன், மனைவி, நண்பன், தோழி போன்றவர்கள் சரியாக இல்லாமல் இருந்தால் அவர்களை அந்த மனிதனின் வாழ்க்கையிலிருந்தே நீக்கிவிடுவேன். என் பிள்ளைகளால், அதாவது என் கதைகளால் மதுரையில் மிளிர முடியாது என்றால் அவர்களை வேறு ஊருக்கோ வேறு நாட்டுக்கோ மாற்றுவேன். அவர்கள் தொழிலில் முன்னேற சிரமப்பட்டால் அவர்கள் வேலையை இழக்கச் செய்வேன், வேறு வேலையை தேடச் செய்வேன். கதை நன்றாக இருந்து எழுத்து நடை சரியில்லை என்றால் நீ அந்த பகுதியையே திருப்பி எழுதி கொடுத்தாயல்லவா? அதேபோல் சிலர் அடிப்படையில் நல்லவர்களாக இருந்தாலும் சில கெட்ட பழக்கங்கள் இருக்கும், அதை மாற்றி அமைப்பேன். அவர்களுக்கு நோய்களையும் துன்பங்களையும் கொடுத்து அவர்கள் வாழ்க்கை நடையை மாற்றுவேன். அவர்களை திருந்த செய்து அவர்கள் வாழ்க்கையை மிளிரச் செய்வேன். இதில் இன்னொரு விஷயமும் இருக்கிறது. என் சாம்ராஜ்யத்தில் முடிவு என்பதே இல்லை. நீ கதையை கிழித்து போட்டதைப் போல் நான் போட முடியாது. மிகவும் மோசமாக இருந்தால் மரணத்தை கொடுத்து அடுத்த பிறவியில் அவர்களை இன்னும் செம்மையாக முயற்சி செய்வேன். அதை 4000 கோடி கதைகளும் அரங்கேறும் வரை நான் ஓய மாட்டேன். எனக்கு அழுகை அழுகையாக வந்தது. இந்த கருணை கடலையா கல்நெஞ்சக்காரி என்று திட்டினேன். சொல்லப்பா, இந்த கல்நெஞ்சக்காரியிடம் உனக்கு என்ன வேண்டும்? நாங்கள்தான் கல்நெஞ்சக்காரர்கள் தாயே. ஐயையோ, சிற்பி என்னை உளியால் அடித்து துன்புறுத்துகிறானே என்று முட்டாள்தனமாக கதறும் கற்கள் நாங்கள். எங்களுக்கு துன்பம் வருகிறதென்றால் எங்களை நீங்கள் மாற்றி எழுதி கடை தேய்ச்சி கொண்டிருக்கிறீர்கள் என்று கூட புரியாத அடிமடையர்கள் நாங்கள். உங்கள் கல்நெஞ்சுக்காரி என்று சொன்ன இந்த கீழோனுக்கு கொடிய தண்டனையை உடனே கொடுங்கள் என்றுதான் உங்களிடம் இன்று கேட்கப் போகிறேன் தாயே. அருகே வா என்றாள் அன்னை. சென்றேன். என் தலையில் தன் கையை வைத்தாள். ஆன்மாவின் அடி ஆழம் வரை சிலிர்த்து அடங்கியது. இதுவா தண்டனை தாயே? நீங்கள் ஆசி வழங்கினீர்கள். நான் தாய் அல்லவா? இதுதான் என்னால் கொடுக்க முடிந்த அதிகபட்ச தண்டனை. போய் நன்றாக வாழ். அவள் காலடியில் விழுந்து கதறினேன். நிமிர்ந்து பார்த்தேன். அவள் அங்கு இல்லை. மீண்டும் வருவாள் பச்சை புடவைக்காரி.